திருமணி உங்கள்ட்ட தொடங்கலான்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகளின் ஒரு அடுத்த வடிவமாக பாரதிய ஜனதா கட்சியை பார்க்குறீங்களா நீங்கள் எப்படி பார்க்கலாம்? இல்லை இல்லை, ஒப்பிடே தவறு. காங்கிரஸ் செய்தது வந்து அவர்கள் வந்து இந்திரா காந்தி காலத்தில் அவசர நிலை காலத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவராக இந்த தேவகாந்த் பருவா இந்தியா இஸ் இந்திரா, இந்திரா இஸ் இந்தியான்னு சொன்னார். ஆனால் அதற்கும் இதற்குமான வித்தியாசம் இருக்கிறது. இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தின்படி வழிநடத்தப்படுகிற இந்த அரசில் ஒரு தனிநபர் நரேந்திர மோடி, பிரதமர் நரேந்திர மோடி முன்னிறுத்தப்படுகிறார் என்பது ஒரு விதத்தில் முரண்பாடானது. ஏனெனில் ஒரு சித்தாந்த ரீதியாக இயங்கக்கூடிய கட்சியில் தனிநபர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட மாட்டாது. ஆனால் அவர்கள் கொடுக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை மீறி மோடி வளர்ந்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை அது எழுப்புகிறது. மத்திய பிரதேச தேர்தலில் பிரதமர் மோடியின் பெயரால் அனுப்பப்பட்டிருக்கிற கடிதங்கள் வந்து இன்றைய பேசு பொருளாக நம்ம எடுத்திருக்கிறோம். மாநில தேர்தல்களில் பிரதமரை மட்டுமே முன்னிறுத்தி வாக்கு சேகரிப்பது என்ற கலாச்சாரம் வந்து இப்போ 2019 பிறகு பெரிய அளவில் வந்திருக்கிறது. கர்நாடகா தேர்தல்களில் நம்ம பார்த்தோம், பிஜேபி கவர்மெண்ட் தான் அங்கே இருந்தது. எடியூரப்பாவை சொல்லி ஓட்டு கேட்கல, பதவியில் இருந்த முதலமைச்சர் இந்த பசவராஜ் பொம்மை அவர்களை சொல்லி கேட்காமல் மோடி பெயரை சொல்லி தான் வாக்கு கேட்டார்கள். கிட்டத்தட்ட 16 முறைக்கு மேல் மோடி அங்கு கர்நாடகத்திற்கு விஜய் பயணம் மேற்கொண்டார். பல தெருக்களில் அவர் சென்றார், தெரு தெருவாக சுற்றினார்னு கூட நாம் தைரியமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு மாநில தேர்தலில் ஒரு பிரதம மந்திரி, எந்த பிரதம மந்திரியும் மேற்கொள்ளாத முயற்சிகளை அவர் மேற்கொண்டால் முடிவு என்ன வந்தது என்பது நமக்கு தெரியும். மத்திய பிரதேசத்தை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவராஜ் சிங் சௌஹான் பிஜேபியோட லாங்கஸ்ட் சர்விங் சீஃப் மினிஸ்டர், 18 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருக்கிறார். மோடி கூட வந்து 13 ஆண்டுகள் தான் முதலமைச்சராக இருந்தார். இவர் கிட்டத்தட்ட 5 டேர்மில் வந்து 18 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருக்கிறார். இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதாவது இப்போ மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றியது, அரசின் சாதனைகள்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் வந்து பாஜக பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு சாதனைகளும் அங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பெண்களுக்கான அந்த 1000 ரூபாய் உதவித்தொகை 1250 ரூபாயாக மாறியது, விவசாயிகளுக்கான பல திட்டங்கள், பெண்கள் இது மாணவர்களுக்கான சில நலத்திட்டங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்பொழுது கன்சிடரபிளி வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து சிவராஜ் சிங் சௌஹானோட கவர்மெண்ட் இருக்கிறது என்பது உண்மை. அப்படி இருக்கும்பொழுது அந்த முதலமைச்சரை சொல்லி வாக்கு கேட்காமல் பிரதமரை சொல்லி வாக்கு கேட்பது என்பது நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. மேடைதோறும் பேசும்பொழுது பிரதமர் தன்னுடைய ஆட்சியின் 9 ஆண்டுகால மத்தியில் தன்னுடைய ஆட்சியின் சாதனைகளை சொல்லி தான் பிரதமர் வாக்கு கேட்கிறார் அல்லாமல் மத்திய பிரதேச பாஜக அரசினுடைய சாதனைகளை சொல்லி. இட்ஸ் 18 வருஷம் சின்ன பேக்ரவுண்ட் ஒருவேளை இருக்குமோ? ஏன்னா சிவராஜ் சிங் சௌஹான் ஒருவேளை நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளராக இருக்கும் பொழுது எல்கே அத்வானி சிவராஜ் சிங் சௌஹானை முன்னிறுத்துவதற்கான சிறிய முயற்சிகள்லாம் எடுத்தார். அதுக்கு தான் வரேன், அந்த இடத்துக்கு தான் நான் வரேன். இந்த சின்ன பேக்ரவுண்டை சொல்லிட்டு சொன்னால் அது புரியும். அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து அவர் 18 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருக்கிறார். 18 வந்து மக்கள் வந்து காங்கிரஸுக்கு வாக்களித்தார்கள். ஆனால் பிஜேபி எப்படி ஆட்சியில் அமர்ந்தது என்பது நமக்கு நன்றாக தெரியும். பட் ஸ்டில் இந்த 3 காலங்களில் வந்து சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அங்கே சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கி ஸ்க்ரோலில் வந்த ஒரு பீஸ் கூட வந்து அது வந்து இந்த பெண்களுக்கான இந்த நலத்திட்டங்கள் மற்றும் சில நலத்திட்டங்களை சொல்லி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சிவராஜ் சிங் சௌஹான் வந்து அங்கே அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்கிறாரோ, காங்கிரஸ் அவ்வளோ சீக்கிரமாக அங்கே வெற்றி பெற முடியாது, ஆன்டி இன்கம்பன்சியை பீட் பண்ணுற அளவுக்கு சிவராஜ் சிங் சௌஹானோட ஃபங்க்ஷனிங் இருக்குன்னு ஸ்க்ரால் மாதிரியான இணையதளங்களில் கற்றி வருது. இதோட முக்கியத்துவம் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த வார்த்தையை நான் சொன்னேன். அப்படி இருக்கும்போது அந்த சிவராஜ் சிங் சௌஹானை முன்னிறுத்தாமல் அல்லது வேறு எவரையும் முன்னிறுத்தாமல் மோடியை மட்டுமே முன்னிறுத்தி இவர்கள் வாக்கு கேட்பது என்பது இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அதாவது இதை தான் கர்நாடகாவில் பண்ணாங்க. கர்நாடகாலையாவது வந்து உங்களுக்கு பெரிய அளவில் ஊழல் குற்றச்சாட்டுகள் அந்த அரசின் மீது வந்தது, சாலிசார் சர்க்கார்னு சொன்னாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் மத்திய பிரதேசில் இல்லை. இது வந்து கம்பேரிட்டிவ்லி சிவராஜ் சிங் சௌஹான் ஒரு ரொம்ப அதாவது வந்து ஒரு பவர்ஃபுல் லீடர். நீங்கள் சொன்ன மாதிரி எல்கே அத்வானி அவர்கள் காலத்திலேயே வந்து மோடிக்கு இணையாக பேசப்பட்ட ஒரு லீடர் அவர் வந்து. இன்ஃபேக்ட் வாஸ் ஒன்ஸ் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு கூட சொல்லப்பட்டது.